பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காகவே. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு போவோம். 96 பிறந்த பொண்ணு, 2006 2016 17 18 19 20 21 25 வயசு முடிஞ்சு 26 வயசு நடக்குது. அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. நம்ம ஆஃபீஸுக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இந்த ஜாதகம் பார்க்க வந்ததில் அவங்க ஜாதகத்தில் மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்னம், லக்னத்தில் குரு, 7 பாவத்தில் சந்திரன், புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம், மிதுன ராசியில் பொண்ணு பிறந்திருக்காங்க. லக்னத்துக்கு 4 இடத்துல சனி, செவ்வாய், புதன், கேது எல்லாருமே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் அப்பா அம்மா பார்த்து, பொண்ணு பார்த்து, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அது கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது. அப்புறம் அவங்களும் எத்தனையோ ஆலய வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள் எல்லாம் நிறையா பண்ணி பார்க்குறாங்க, அது நடக்க மாட்டேங்குது. என்றைக்குமே 2 அதிபதி சனி போய் 4 பாவத்தில் உட்காந்தா, தாய் முன்னாடி போனாங்கன்னா அந்த கல்யாணம் வந்து கொஞ்சம் தாமதமாயிடும். ஏன்னா இந்த பொண்ணுக்கு 2 இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானாதிபதி சனி போய் லக்னத்துக்கு 4 இடத்துல இருந்தா, 4 இடம் என்பது தாய். தாய் தன்னுடைய கடமை முடிக்கணுங்கிறது அது கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கு பொண்ணு அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளை எல்லாமே பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதே 7 அதிபதி 4 பாவத்தில் இருக்குது. அப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் 7 இடம் 4 பாவத்தில் போய் நீசமாயிட்டா, இவங்க தகுதியற்ற குடும்பத்தில் போய் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிறத அப்பா அம்மா கண்டே பிடிக்க முடியல. அப்போ இதில் 5 அதிபதி செவ்வாய் போய் தன்னுடைய லக்னத்துக்கு 4 பாவத்தில் உட்காந்துருக்கு. இந்த 4 பாவத்தில் 5 குடிவர் 4 பாவத்தில் போய் இருந்தால், அந்த 5 இடம் என்பது காதல், 4 இடம் என்பது தாய், வீடு, வாகனம், சுகம், இருப்பிடம். இந்த 5 குடிவர் 4 பாவத்தில் போய் உட்காந்தா, இந்த பூர்வ புண்ணியத்தில் இந்த பொண்ணு அனுபவிக்க வேண்டியது எல்லாமே தாயுடைய வம்சாவளி சாபம் அங்கே உட்கார்ந்துருக்கறனால, இந்த தாய் வழியிலையும் தந்தை வழியிலையும் அவ்வளோ சீக்கிரம் மாப்பிள்ளை அமையாது. ஆனால் அப்பா அம்மா வந்து, நாங்கள் எங்கள் உறவுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுங்கன்னு உட்கார்ந்துருக்காங்க. பாருங்கள், அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் குரு, தனுசு லக்னம், லக்னாதிபதி ஆட்சி. இந்த லக்னாதிபதி ஆட்சி உள்ள ஜாதகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்பவுமே லக்னம் பலமாக இருக்கிறவங்க யார் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். லக்னாதிபதி ஆட்சி ஏற்கிறவங்க நான் தானுங்கிற அந்த பவர் இருக்கு அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க ஜாதகமே வலிமையான ஜாதகம். வாழ்க்கை இவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பாங்க. வாழ்க்கை மட்டும் எப்படி தாய் தந்தை கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க, அதையும் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. நான் அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், 5 பாவாதிபதி 4 இடத்துல உட்காந்துருக்குது, குடும்பாதிபதி 4 இடத்துல உட்காந்துருக்குது, 7 அதிபதி 4 பாவத்தில் உட்காந்துருக்குது, தொழிற்சனாதிபதி 4 பாவத்தில் உட்காந்துருக்குது, எல்லா கிரகங்களுமே கேது 4 பாவத்தில் உட்காந்துருக்குது. இத்தனை பேருமே 4 பாவத்தில் உட்காந்துருக்குறாங்க. தாய் மேலே அத்தனை தோஷம் உட்காந்துருக்குது. தாய்க்கு எப்படி கர்மா தீரும்? அதனால் தாய் எடுக்கிற முடிவு சரியாக வராது. நீங்கள் முதல் வேலையாக பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது முதல் அம்மாவை முன்னாடி தாட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். அம்மாவை முன்னாடி நீங்கள் தாட்டினீங்கன்னா நிறையா மன உளைச்ச நெருக்கடி குழப்பம் நிறையா வரும். இவங்க போய் நம்ம தகுதிக்கும் குடும்பத்துக்கோ அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ இதுக்கு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா ஒழிஞ்சு, பொண்ணுக்கு நிறைவான ஒரு மாப்பிள்ளையை இவங்க கொண்டு வந்து சேர்த்த முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 4 பாவத்தில் இத்தனை கிரகங்களும் போய் உட்காந்துருக்கறனால முதல் உங்களுடைய தாய் நல்லா வாழுதான்னு நான் கேட்டேன். அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லுது, நான் வீட்டில் ஏன் தான் பிறந்தேன்னு எனக்கு தெரியலைங்க, எங்கள் அம்மாக்கிட்ட நான் பேசி சமாளிக்க முடியல. ஆனால் என்னை ஒரு கட்டு போட்டு, சீதையை ஒரு வட்டத்தை போட்டு தாண்டக்கூடாதுங்கிற மாதிரி என்னை ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி இருக்கேன். நான் என்றைக்கு நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு நான் போகிறனோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருப்பேன். எனக்கு அம்மாவாக வாட்சு, எனக்கு அம்மாவே பாதகாதிபதியாக இருக்குது, நான் எப்படிங்க வாழ்க்கை துணை எடுத்துட்டுன்னு என்கிட்ட ஜோசியத்தில் சொன்னேன். நான் இதை பார்த்தோன்னே நான் சொன்னேன், ஆமாம்மா உங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்குது வீட்டுக்குள்ளே. ஒன்றே ஒன்று, 4 அதிபதி லக்னத்தில் இருக்கிறனால தான் உங்கள் அம்மா உங்களை விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு போக முடியல. இது இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு, எனக்கு இத்தனை நாளாக இந்த விஷயம் எனக்கு தெரியலீங்க, எனக்கு இப்போ தான் இந்த விஷயமே எனக்கு கை கிடைக்குது, அது நீங்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும் அப்படின்னாங்க. அம்மா, ஒரு தாயை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ஜாதகத்தில் ஒரு கிரக வலிமை வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள விட்டு பிரிய முடியும். இல்லைன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போல வீட்டுக்குள்ளே அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு.
எப்படிங்க இப்படி எல்லாம் அப்படின்னா, உண்மைதாம்மா உங்க ஜாதக தனுசு லக்னம் நாலாம் பட தாய், இத்தனை கிரகம் நாலாம் பாவத்தில் உட்காந்து தாய் ஸ்தானாதிபதி உங்க லக்னத்தில் உட்காந்துருக்கறனால, அந்த அந்த லக்னத்துக்குள்ள போய் குரு உட்காந்துருக்கறனால தான் அந்த எண்ணங்கள் மனசு அதனுடைய தோற்றம் அனைத்துமே உங்க மேலே தான் அது கண்ணா இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அம்மாவை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அம்மா வாங்கி வந்த சுமந்து வந்த கர்மாவினையினால உங்களுக்கு வாழ்க்கை இது வரைக்கும் அமையலை. அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு எப்படியாவது ஒரு ஒரு வழிமுறை சொல்லிடுங்க, ஒரு எளிய பரிகாரம் சொல்லிடுங்க, நான் எப்படியாவது இவங்ககிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இத்தனையுமே நாலாம் இடத்துல போய் இருந்தால் மாப்பிள்ளை பார்த்துட்டு போவாங்க, ஆனால் பேசி முடிவாய் நின்று போயிடும். அதனால் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுடைய பேரை ஒரு பத்திரிக்கை மாதிரி எழுதி, உங்கள் பேரையும் எழுதி, ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை நீங்களே நீங்கள் நினச்சி இந்த மாப்பிள்ளைக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லி உறுதி பண்ணி அந்த பத்திரிக்கையில் உங்கள் பேரை எழுதி ஒரு ஏழு நாள் வீட்டில் பூஜையில் வச்சிருமா, ஏழு நாள் கிரமிச்சு அதை படித்து பார்த்து அந்த மாப்பிள்ளையுடைய தோஷம் எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த திருமண பத்திரிக்கையில் இருக்கக்கூடியது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த பத்திரிக்கை கிடைச்சி கொண்டு போய் நதியில் விட்டுட்டு வா. முதல் பத்திரிக்கை அடித்து நின்று போகக்கூடிய அந்த கல்யாண தோஷம் முதல் உங்களுக்கு முடியும். இது எளிய பரிகாரம். முதல்ல ஒரு ரெக்கார்டாக எழுதி வேணும்னு எழுது, ஏழு நாள் கிளம்பிச்சு அந்த வாழ்க்கை வேண்டான்னு எழுது, அந்த தோஷம் அடிபட்டு போயிடும் அப்படின்னு. இது ரொம்ப அருமையான பரிகாரமாக இருக்குதுங்களே. நாங்கள் கையெழுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உங்கள் பேரோட இன்னொரு பேர் மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த ஜென்மத்தில் வாழ்ந்தது கிடையாது. அதனால் இதை செய்யுங்கன்னே அவங்க உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எனக்கு குழந்தையெல்லாம் கிடைக்கிங்களான்னு கேட்டாங்க. அஞ்சு குடைவர் நாளில் தான் இருக்குது, உங்களுக்கு கெட்டு போகலை. அஞ்சாம் அதிபதி நாலாம் பாவத்தில் இருந்தால் அம்மா மாதிரியாக தான் குழந்தை பிறக்கங்கண்ணே. அந்த அம்மாவுக்கு சரியான கோபம், எங்கள் அம்மாவே என்னை குறித்து கண்டபடியாக திட்டுது, நீங்கள் வேறு இதை வேறு சொல்கிறீங்களானாரு. பிராப்தம் என்ன? அஞ்சாம் இடம் குழந்தை. அந்த குழந்தை போய் எங்கே உட்காந்துருக்குது? நாலாம் பாவத்தில் உட்காந்துருக்குது. நாலாம் இடம் என்ன பொருள்? பெற்ற தாய். அப்போ அந்த தாயுடைய சாடையில் பிறக்குமா பிறக்காதா நீங்களே சொல்லுங்க அண்ணே. ரொம்ப எளிமையாக புரிஞ்சிட்டீங்கன்னாங்க. ரெண்டாவது குழந்தை வேணால் உங்களை மாதிரி பிறக்கும். முதல் குழந்தை உங்களுடைய பெற்ற தாய் மாதிரி தான் பிறக்கும். இதுவும் விதி தான், இதுவும் கடந்து தான் நீங்கள் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே பார்த்தாங்க. என்ன பேசுறதுனே தெரியல. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்து எங்களை சொல்லுங்க அண்ணே. அனைத்து இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக வலிமை. சரிங்க, எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையாமேன்னு கேட்டாங்க. நான் சொன்னம்மா தனுசு லக்னம், ஏழாம் அதிபதி புதன் வீடாக வந்ததுனால நீங்கள் இருக்கிறதே ரொம்ப இளமையான வயசில் தான் நீங்கள் கேட்டுட்டுருக்குறீங்களாண்ணே. அந்த அம்மா சொல்லுது, கரெக்டாக சொன்னீங்க சாமி. அந்த ஏழாம் இடம் புதனாக இருக்கிறனால அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து 26 வயசு, மாப்பிள்ளை 27 வயசு இருந்தால் போதுங்கிறது. இந்த பொண்ணோட எண்ணம் பாருங்க. ஏன்னா அந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து அது புதனாக இருந்தால், புதன் என்பது இளமை. இந்த இளமைக்குண்டான கிரகம் புதனாக இருக்கிறதுனால அது நாலாம் பாவத்தில் இருக்கிறனால இவங்க அம்மா இளமையாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஜாதகருடைய இந்த பொண்ணுக்கும் வர மாப்பிள்ளை இளமையான மாப்பிள்ளை தான் உனக்கு அமையுமா. ஆனால் 27 வயசில் கிடைக்காது, ஒரு 30 வயசுக்குள்ள கிடைக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சரிங்க ஐயா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் தொழில் செய்வேனான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா நீங்கள் தனுசு லக்னம், உங்கள் லக்னத்துக்கு 10 குடைவர் தொழில் சாராதிபதி நாலாம் பாவத்தில் இருந்து தருமை 10ஆம் படத்தை பார்க்குது. அதனால் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாண்ணே. இல்லைங்க, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், அதனால் சிஸ்டத்தில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் நாங்கள். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போயிங்கூட அந்த தொழில் சாராதிபதி நாலாம் பாவத்தில் இருந்தால் நீங்கள் வீட்டிலையே இருந்து மாதம் 25,000, 30,000, 50,000 சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு தொழில் கெட்டு போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் லைனும் உங்களுக்கு நல்லா பிடிபடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே பார்த்து போட்டு என்ன போய் வாழ்கிற இடத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்களான்னு கேட்டாங்க. ஏழாம் பாவாதிபதி நாளில், அதனால் நாலாம் இடம் என்பது தாய். இந்த தாயுடைய குணம் தன்னுடைய மாமியார்கிட்ட இருக்கும். நீங்கள் அங்கே தாய்கிட்ட பேசுகிற மாதிரி மாமியார்கிட்ட பேசாதீங்க. அதை நீங்கள் அனுசரித்து வாழ்ந்தாலே உங்களுக்கு வாழ்க்கை கெட்டின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷங்க. இதை விட உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, இப்படியெல்லாம் ஜோசியத்தில் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. சரி, நான் ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழுகுனா, இல்லை நான் வந்து கூட்டத்தில் தனியாக வாழுகுனான்னு கேட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தனுசு லக்னம், லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்திலே உட்காந்துருக்குது. இந்த லக்னாதிபதி போய் நாலாம் பாவத்தில் கூட்டத்தில் ராசியில் சேர்ந்துருந்தா நீங்கள் கூடத்தில் வாழ்வீங்க. நீங்கள் தான் லக்னாதிபதி பலமாக உங்கள் லக்னத்திலேயே உட்காந்துருக்கேன், அதனால் அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் போய் கல்யாணமெல்லாம் மூச்சு வச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவே தனியாக ஒரு வீடு பார்த்து நிம்மதியாக வாழ்ந்து ஒரு குழந்தை பெற்று கொடுங்கன்னு சொல்லி அவங்களே உங்களை தனி குடித்தனம் போக வச்சுருவாங்க.
இதுல எந்த மாற்றம் இல்லை. நாலாம் அதிபதியே லக்னத்துல தான் உட்காந்துருக்குது, அதனால வீடே நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கான்னு கேட்டேன். ஐயா, ஒரு ஆரி பகவான் ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பிட்டா என்ன திருப்தி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஜாதகத்தை கொடுத்தேனே, படப்பட பட பட படம்னு ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாமே சொல்லிட்டீங்களே, இந்த அனுபவத்தில் உள்ள விதியை நான் இன்னும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஜோதிடத்தை மேலே அன்பு செலுத்தி அந்த ஆத்மாத்தமாக அதை வாங்கி நான் பார்க்கறதுனால இது என்னால் யூகிச்சு சொல்ல முடியுது, இதில் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னே ரொம்ப சந்தோஷங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லுங்கள், நாலாம் பாவத்தில் இத்தனை கிரகம் உட்காந்துருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் உடனே பார்த்துட்டு, பரிகாரமேம்மா உனக்கு என்னம்மா பரிகாரம், இந்த கல்யாணம் பண்ணி போனால் நீ நல்லா தானே வாழ போகிற அப்படின்னு, இல்லைங்க நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நாலாம் பாவம் என்பது சாப்பாடு, நாலாம் இடம் தான் இந்த உடம்பு, இந்த உடம்பு உணவுனால தான் நிற்கிது, அதனால 108 பேருக்கு ஆதரவற்ற ஆசிரமத்தில் போய் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 108 பேருக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை மனசார மகிழ்ச்சியாக நீங்கள் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, அந்த நாலாம் பாவத்தில் இருக்கிற தோஷம் அனைத்தும் அதோட அடிபட்டு போயிருன்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு, ரொம்ப பிரமிப்பாயிட்டாங்க. ஐயோ, எனக்கு குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப புண்ணியங்க, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு. சரிம்மா, உங்கள் ஜாதகத்தில் நான் எல்லாத்தையும் தொட்டு சொல்லிட்டேன், வேறு என்ன பிரச்சனைன்னு எதுவும் இல்லைங்க. கல்யாணம் நடந்தால் நான் உங்ககிட்ட தான் வந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவேன்னு. நாங்கள் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க, எங்கே இருந்தாலும் என்னோடய ஆசீர்வாதம் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான இந்த ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன், அது தனுசு லக்னமாக இருக்கீங்க. தனுசு என்பது யாருடைய வீடு? தனுசு என்பது குருவோட வீடு. நீங்கள் நாளைக்கு குழந்தையெல்லாம் பெற்று பெரிய மனுஷி ஆகி நீங்கள் நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுற லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, அதனால் இன்னமும் உங்களோட வாழ்க்கை மென்மேலும் வளருன்னு சொல்லி நான் அந்த ஜாதகத்தை மிக துல்லியமாக சொன்னேன். அப்படியே அவங்களுக்கு பிரமிச்சு போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க இடம் வாங்குறது, வீடு வாசல் கட்டுறது, தொழில்துறை அமைக்கிறது, மாடு கட்டுறது, வீடு என்ன கட்டினாலும் ஒரு ஃபோன் பண்ணி இதை செய்யலாமல் செய்யக்கூடாதுன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த அன்பு பாசம் அந்த ஜோதிட ரீதியாக கிடச்ச சொந்தம் அது. இதுதான் இந்த ஜோதிடத்தில் இருக்கிற விதி, இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் அதே மாதிரி வாழ்க்கையை அமைச்சு வைக்கிற அளவுக்கு கரெக்டான ஒரு திருமண தேதியை நான் சொன்னேன். இந்த தேதிக்குள்ளே கல்யாணம் நடந்துடும், அதுக்கப்புறம் உன்னோடய வாழ்க்கை எங்கேயோ போயிடுமா, நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதெல்லாம் அப்படியே அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த பதிவில் இந்த ஜாதகத்தை ஒரு ஆய்வு ஜாதகமாக எடுத்து இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்தேன். இதுபோல் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க எத்தனை பேர் ஜாதகமாக இருந்தாலும் நான் இந்த யூடியூப்பில் பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அந்த கதாபாத்திரத்தில் அவங்க நேர்மையான வழியில் போகிறாங்களா இல்லை அவங்க தப்பான வழியில் போகிறாங்களாங்கிறத ஜாதகம் சரி பண்ணி கொடுக்க முடியும். நம்மளுக்கே எல்லாமே தெரியும் தெரிஞ்சு அவங்க ஒரு சில பேர் நான் போகிற பார்த்து சரின்னு நினச்சி போய் அந்த இடத்துல ஒரு குழியில் விழுந்துருவாங்க. அந்த குழியில் விழுகாமல் இருக்க ஒரு 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 ஜோசியர் தேவை. அது ஒரு கரெக்டான உங்கள் ஜாதகத்துக்கு, உங்களுடைய கிரகத்துக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தான் உங்களை சாதகமாக தான் அமைச்சு கொடுப்பாங்க. அதுபோல தான் நம்மக்கிட்ட யாரெல்லாம் ஜாதகம் பார்க்க வர்றாங்களோ அவங்க கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி? அவங்க கர்ம நம்ம ஜாதகத்தை வாங்கினோடனே நம்ம கர்ம வினையை பற்றி கரெக்டாக சொல்லிடுவோம், அந்த கர்மாவை தீர்க்கறதுக்கு வழி சொல்லிடுவோம், நிச்சயமாக அவங்க அந்த கர்மா தீர்ந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருவாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, அடிக்கடி புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நான் ஜாதகத்தை வாங்கும் போதே அவங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிதான் நான் ஜாதகத்தையுமே வாங்குவேன். ஏன் அப்படின்னா, 1000 விதமான கஷ்டத்தில் அவங்க வருவாங்க, அத்தனை பிரச்சனையும் நான் தொட்டு ஜோசியம் சொல்லி அவங்க மனசார நிவர்த்தி செய்யும் போது அவங்க அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வாழ்த்துது பாருங்க, அதில் ஜோதிடரே நம்ம நல்லா இருப்போம் அவ்வளோதான். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 27 வருஷமாக இந்த துறையில் நான் இருக்கிறதுனால, இந்த குலத்தொழில் எங்களுடைய குலத்தொழிலாக இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்தை வாங்கினா 10 நிமிஷத்தில் கணிச்சு 20 நிமிஷத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படப்படப்படப்படப்பட நம்ம சொல்லிடுவோம். இது எங்களுடைய அனுபவமான ஒரு விஷயம், இது என்னுடைய அனுபவம் கூட. இதுக்கு என்னுடைய தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தால் இந்த தொழிலை முறையாக பார்த்து எல்லா மக்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, நல்லபடியாக பார்த்து உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.